கோவை கொடிசியா வளாகம் அருகே அதிவேகமாக வந்த கார் இருசக்கர வாகனத்தில் மோதியது தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. விபத்தில் இருசக்கர வாகனத்தில் வந்தவர் தூக்கி வீசப்படும் காட்சிகள் பதிவாகியுள்ளன. இது தொடர்பாக நமது நியூஸ் செவன் தமிழின் கோவை செய்தியாளர் ஷெர்லியிடம் கூடுதல் தகவல்களை கேட்கலாம். ஷெர்லி, இருசக்கர வாகனம் மீது கார் மோதிய விபத்து பற்றி விரிவாக பதிவு செய்யலாம். கோவை அவினாசி சாலை அருகே இருக்கக்கூடிய அந்த பீலமேடு பகுதியில் ஜென்னி கிளப் என்று இருக்கிறது. அந்த பகுதியில் இருந்து சுமார் 1.5 கிலோமீட்டர் தொலைவில் கோவை கொடிசியா வளாகமானது அமைந்துள்ளது. நேற்று மாலை சுமார் 5 மணி அளவில் அவினாசி சாலை ஜென்னி கிளப் வழியாக கொடிசியா வளாகம் நோக்கி ஒரு கார் ஆனது அதிவேகமாக வந்து கொண்டிருந்தது. அப்போது அங்க இருக்கக்கூடிய இஸ்கான் கோயில் இருந்து கொடிசியா வளாகம் அருகே வந்த ஒரு இருசக்கர வாகனத்தில் வந்தவர் மீது அந்த கார் மோதிவிட்டு விபத்து ஏற்படுத்தியது. இதில் இருசக்கர வாகனத்தில் வந்தவர் தூக்கி வீசி எறியப்பட்டார். மேலும் அந்த கார் விபத்து ஏற்படுத்திவிட்டு நிற்காமலே அந்த இடத்தை விட்டு சென்று விட்டது. இதனை அடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் பாதிக்கப்பட்ட நபரை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறார். குறிப்பாக விபத்துக்குள்ளானவர் இங்கு இருக்கக்கூடிய தனியார் கல்லூரியில் 3ஆம் ஆண்டு படித்து வருகிறார் பாலாஜி என்ற மாணவர். தற்போது அவருக்கு இந்த சிகிச்சையானது அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த விபத்து ஏற்படுத்தினது தொடர்பாக அந்த பகுதியில் இருந்த சிசிடிவி காட்சிகளை எடுத்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டனர். அப்போது அந்த விபத்தை ஏற்படுத்திய காரின் பதிவு எண்ணானது கிடைக்கப்பட்டது. TN38AJ1383 என்ற பதிவு எண்ணை வைத்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டனர். அப்போது அந்த காரை அந்த அவினாசி சாலையில் உள்ள ஒரு தனியார் கல்லூரியில் பயின்ற மாணவி தர்ஷனா ரூத் என்ற மாணவியின் கார் என்பது தெரிய வந்தது. இந்த விபத்தை அவர் ஏற்படுத்தியிருந்தது என்பது உறுதி செய்யப்பட்டது விசாரணையில். இதனை அடுத்து மாணவி மீது 3 பிரிவின் கீழ் பீலமேடு காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்தனர். தற்போது பார்த்தோம்னா அந்த பகுதியில் குறிப்பாக அவர் அங்க இருக்கக்கூடிய ஒரு வணிக வளாகத்தை செல்வதற்காக அதிவேகமாக சென்றதாகவும் அப்போது இந்த விபத்து நடந்ததாகவும் மாணவி குறிப்பிட்டிருக்கிறார். குறிப்பாக இந்த பகுதி, அதாவது கொடிசியா வளாகம் இருக்கக்கூடிய பகுதிகளில் அதிகப்படியாக கார் பந்தயங்களில் ஈடுபடுவதாகவும் இருசக்கர வாகனங்களில் கல்லூரி மாணவ மாணவிகள் ஈடுபடுவதாகவும் அதன் காரணமாகவே இது போன்ற விபத்துகள் அந்த பகுதியில் அடிக்கடி நடப்பதாகவும் அப்பகுதி மக்கள் புகார் தெரிவித்திருக்காங்க. சிவசங்கரி, ஷெர்லி, தூக்கி வீசப்பட்ட அந்த மாணவருடைய உடல்நிலை தற்போது என்ன நிலையில இருக்கு, அது குறித்த விவரங்களையும் பதிவு செய்யுங்க. அந்த விபத்து நடைபெற்ற அந்த சிசிடிவி காட்சிகளை பார்க்கும் போதே தெரிகிறது அந்த மாணவர் எவ்வாறு தூக்கி வீசப்பட்டார் என்பது. குறிப்பாக அந்த மாணவர் அந்த சாலையில் இருந்து மிகவும் மெதுவாக சாலையை கடந்து போகி கடக்க முயற்சிப்பதும் தெரிய வருகிறது. அதிவேகமாக வந்த கார் மோதியிலே அவர் தூக்கி வீசப்பட்டார். மேலும் அவர் தலைக்கவசம் அணிந்திருந்தார். எனவே அவருக்கு தலையில் எந்தவித காயங்களும் படவில்லை. கால் பகுதியில் பலத்த காயம் ஏற்பட்டு எலும்பு முறிவு ஏற்பட்டிருக்கிறது. அது தொடர்பாக அவருக்கான ஆபரேஷன் அறுவை சிகிச்சைகள் ஆனது நடைபெற்று வருகிறது. தற்போது அவருடைய உடல் நலன் வருவதாகவும் தனியார் மருத்துவமனை சார்பாக கூறப்பட்டிருக்கிறது. இது மட்டும் இல்லாமல் அவர்களுக்கு தேவையான அந்த மருத்துவ செலவுகள் அனைத்தும் விபத்து ஏற்படுத்திய மாணவின் தரப்பில் ஏற்றுக்கொள்ளப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சிவசங்கரி, விவரங்களை பதிவு செய்ததற்கு நன்றி. ஷெர்லி.